find the sum a பி பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் த்ரீ ஏ மைனஸ் டூ பி பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பி பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸட்ரா டூ டுவெல் அப்படின்னா ஒன் டூ த்ரீ இது மாதிரி பன்னெண்டு உறுப்புக்களுடைய கூடுதலை தான் காண வேண்டும் இதுக்கு எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணனும் எஸ்என் ஈக்வல் 2 என் பை இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்போ நமக்கு என்ன தேவைன்னா என் வேணும் என்ன டுவெல் டேர்ம்ஸு அப்போ என் ஈக்வல் என்ன அப்படின்னா என் டுவெல் நெக்ஸ்ட்டு ஏ வேணும் ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த சீரியஸில் ஃபஸ்ட்டு டேம்னா இதான் ஏ மைனஸ் பி பை ஏ பிளஸ் பி டி ஈக்வல்டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட்டு டேர்ம் டி டூ மைனஸ் டி ஒன் செகண்ட் டேர்ம் யாருன்னா இது ஃபர்ஸ்ட்டு டேர்ம் யாருன்னா இதான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் மைனஸ் பண்ணோம்னா டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா இப்போ என்ன பண்ணோம் டினாமினேட்டர் பாருங்கள் டினாமினேட்டர் இங்கேயே ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி இருக்குது அப்போ காமனாக இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படியே எழுதிக்கணும் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்குவோம் மேலே இருக்கிறதே அப்படியே எழுதி மைனஸாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே இருக்கா த்ரீ ஏ மைனஸ் டூ பி இங்கே மைனஸ் சைன் இருக்குது இங்கே ரெண்டு நம்பர் இருக்கிறனால ப்ராக்கெட் போட்டுக்கணும் அப்போ ஏ மைனஸ் பி இப்போ என்ன பண்ணணும் இந்த த்ரீ ஏ அப்படியே இருக்கும் த்ரீ ஏ மைனஸ் டூ பி மைனஸ் எடுத்துன்னு போயிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணணும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் சைன் இருக்குது அப்போ என்ன போக மைனஸ் ஏவா மாறிடும் மைனஸ் ஏவா மைனஸ் ஏ இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி பை அந்த டினாமினேட்டர் அப்படியே வரும் ஏ பிளஸ் பி நெக்ஸ்ட்டு இங்கே ஏ இருக்குது இங்கே ஏ இருக்குது லைக் டேர்ம் இல்லையா இதோடைய கோஃபிஷண்ட்டு த்ரீ இருக்குது இங்கே ஒன் இருக்குது இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு அப்போ நம்ம என்ன செய்யணும் மைனஸ் பண்ணணும் அப்போ த்ரீலேருந்து ஒன் போனால் டூ கிரேட்டஸ்ட் நம்பர் இதுதான் அதோடைய சைன் தான் போடணும் அப்போ என்ன வரும் டூ ஏ நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்குறீங்க எதுவும் லைக் டேர்மில் தான் இருக்குது இந்த லைக் லெக்டர்ம் இது பிபி இருக்கு இல்லையா இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு இங்கே ஒன் பி இருக்குது இங்கே டூ இருக்குது இப்போ ஒன்னில் டூ போனால் ஒன்று ஒரு பி அந்த ஒன் போட்டோன்னே போடாட்டாலும் ஒன்று ஆனால் கிரேட்டஸ்ட் நம்பர் யாருனா இதான் இதோடைய சைன் என்ன இருக்குது மைனஸ் அப்போ பை ஏ பிளஸ் பி யாருடைய வேல்யூ அப்படின்னா டி இப்போ ஏ வேல்யூ தெரியும் டி வேல்யூ தெரியும் n வேல்யூ தெரியும் இப்போ எஸ்என் ஃபார்முலால் அப்ளை பண்ண போகிறோம் எஸ்ஸு என்னுடைய வேல்யூ 12 டுவெல் அப்ளை equal ஈக்குவல் n என்னுடைய வேல்யூ 12 12 பை 12, 12 2 இந்த பெரிய ப்ராக்கெட் இங்கே டூ இருக்கா டூ ஏவுடைய வேல்யூ என்ன ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி அதுதான் எழுத போகிறோம் a மைனஸ் பி பை ஏ பிளஸ் பி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கா இங்கே என்னுடைய வேல்யூ டுவெல் அப்போது டுவெல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி வேல்யூ டி நமக்கு தெரியும் டூ ஏ மைனஸ் பி டூ ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி க்ளோஸ் த ப்ராக்கெட் ஈக்வலுக்கு நிறைய ஈக்குவல் டைம் டுவெல் பை டூவை டிவைட் பண்ணலாம் பாருங்கள் ஒன் டூ இஸ் டூ சிக்ஸ் டூஸ் ஆர் டுவெல் அப்போ என்ன வரும் அங்கே சிக்ஸ் வருதா சிக்ஸு ப்ராக்கெட் இப்போது இந்த டூவால் மேலே மல்டிப்ளை பூ இன்ட்டு ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி நீங்கள் பிரித்து கூட எழுதிக்கலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ளஸ் டுவெல் மைனஸ் ஒன் அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்களா மைனஸ் பண்ணணுன்னா ஒரு டுவெல்ல ஒன் போனால் லெவன் லெவன் இன்ட்டு டூ ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி ஏன் பிரிச்சு எழுதியிருக்குன்னா டினாமினேட்ரு உங்களுக்கு தெரியுன்றதுக்காக பிரித்து எழுதிருக்கோம் இப்போ டினாமினேட்ரு பாருங்கள் சேமாக இருக்குது அப்போது சிக்ஸ் வந்து காமனாக வச்சுட்டு இங்கே நமக்கு டினாமினேட்ரு என்ன இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி இருக்குது அப்போது ஏ ப்ளஸ் பி எழுதிக்குவோம் எழுதிட்டு மேலே பார்க்குறீங்க இதை ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணோம் உள்ளே அப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது அது டூ வந்து ரெண்டு பேருக்கும் சொந்தம் அர்த்தம் அப்போ இங்கேயும் டூவால் மல்டிப்ளை பண்ணோம் இங்கேயும் டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ டூ இன்ட்டு ஏ டூ ஏ அப்போ டூ ஏவா டூ ஏ மைனஸ் ஐண்டிருக்கு மைனஸ் டூ இன்ட்டு பி டூ பி இங்கே ப்ளஸ் இருக்கிறனால பிரச்சனை இல்லை நமக்கு ப்ளஸ் லெவன் வந்து இது இங்கேயும் லெவனால் பெருக்கணும் இதையும் லெவனால் பெருக்கணும் ஏன்னா ஒரு ப்ராக்கெட் இருந்தால் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேருக்குமே இந்த லெவன் வந்து சொந்தம் அர்த்தம் அப்போ லெவனால் பெருக்கும் போது லெவன் இன்ட்டு டூ ட்வெண்ட்டி டூ டூ லெவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி டூ ஏ இருக்கா ஏ மைனஸ் சைன் லெவன் இன்ட்டு பி இருக்கு லெவன் பி ஆயிடும் லெவன் பி நெக்ஸ்டு இந்த ஏவி இந்த ஏவும் லைக் டேம் இல்லையா இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணலாம் இதோடைய சைன் என்னென்னா ப்ளஸ்ஸு இது சைனும் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் 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 பண்ணிக்குவோம் அப்போ டுவெண்ட்டி டூ டூ ஏ ஆட் பண்ணால் ட்வெண்ட்டி ஃபோர் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஏவா நெக்ஸ்ட்டு இது பி இங்கேயும் பி இவங்களும் லைக் டம் இல்லையா மைனஸ் டூ பி இருக்கு இங்கே மைனஸ் லெவன் பி இருக்குது ஒரே சைன் இருக்குது அப்போ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி அதே சைன் தான் பண்ணணும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் தான் மைனஸ் பண்ணுவோம் இல்லைன்னா என்ன பண்ணணும் கூட்டணும் ஆட் பண்ணணும் அப்போ என்ன வரும் லெவன் டூ ஆட் பண்ணால் தேர்ட்டீன் மைனஸ் தேர்ட்டீன் பி பை டினாமினேட்டர் அப்படி தான் இருக்கும் ஏ ப்ளஸ் பி அப்படியே இருக்கும் Close the bracket. இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஏ மைனஸ் பி பை ஏ பிளஸ் பி செகண்ட் டேம் இது இருக்கு தேர்ட் இது இருக்கு அப்போ டுவெல்த் டேம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ எஸ் டுவெல் அதுதான் எஸ் டுவல் ஈக்வல் சிக்ஸ் இன் ஃபோர் ஏ மைனஸ் பி